call me a god. You call me a god. இந்தியாவில் ஏகப்பட்ட இந்து கோயில்கள் இருக்கு. அதே நேரத்தில் அந்த கோயில்களில் ஒரு நேர பூஜை செய்வதற்கு கூட ஆட்கள் கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய கோயிலையும் பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய சில நபர்கள் அந்த இடத்தையும் அது சார்ந்திருக்கக்கூடிய கோயிலையும் கைப்பற்றுவதற்கான முயற்சி மட்டுமல்ல, அந்த இடத்தில் தொடர்ந்து பூசை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள்னு பெண்கள் சேர்ந்து குரல் எழுப்பியதனுடைய விளைவு ஞானவாபி மசூதிங்கிறது பேசுபொருளாக மாறியது. கௌரியம்மன் ஆலயம் இருந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் போடப்பட்டிருக்கக்கூடிய பெட்டிஷன். ஆய்வு பண்ணதற்கு பிறகு பெரிய அளவிலான அதிர்ச்சி இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. 1993 வரைக்கும் வாரணாசியில் இருக்கக்கூடிய ஞானவாபி அப்படிங்கிற அந்த மசூதியில் பூஜை நடத்தப்பட்டது ஒரு இந்து மத கடவுளுக்காக. அதற்கு பிறகு அந்த பூஜை நடத்துறது அப்படியே நின்று போயிடுச்சு. பெரிய அளவிலான பிரச்சனைகள் அயோத்தியில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த ஞானவாபி மசூதியும் அதுக்கு ஈக்குவலாகவே பேசப்பட்டது. ஆனால் அயோத்தியில் நடந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் பெரிய அளவில் முயற்சி பண்ணுது. ஞானவாபி மசூதி அப்பப்போ பேசுபொருளாக மாறும். 3 இடங்களில் இது தொடர்பான வழக்கு அப்படிங்கிறது நிலுவையில் இருந்து இன்ன வரைக்கும் அது பேசுபொருளாக மாறியிருக்கு. 1 வாரணாசி நீதிமன்றம், இன்னொன்று அலகாபாத் நீதிமன்றம், இன்னொன்று உச்சநீதிமன்றம். 3 இடங்களில் வழக்கு நிலுவையில் இருந்து அது தொடர்பான பேசுபொருள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கு. என்னதாண்டா கேஸ் அது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பெட்டிஷன், இந்த இடத்துல கௌரியம்மனுக்கான ஆலயம் இருந்தது, சுவர் வந்து இந்து மத வழிபாட்டு நிறைப்படி ஆகமப்படி கட்டப்பட்ட அந்த சுவர் இருக்கு, அந்த சுவரை ஒட்டி தான் வந்து மசூதியும் கட்டப்பட்டிருக்கு. அந்த மசூதியினுடைய தொழுகை நடக்கக்கூடிய இடத்துக்கு வெளியில் கை கால்களை கழுவி விட்டு சுத்தம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து அந்த இடத்துல சிவலிங்கம் இருப்பதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக ஆய்வு அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் செய்யப்பட்டு அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா நேரடியாக போய் அங்கே ஆய்வு மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் 55 சிலைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 55 இந்து மத சிற்பங்கள், கடவுள்களுடைய சிற்பங்கள் கண்டறியப்பட்டது. இந்த 55 சிற்பங்களும் இஸ்லாமிய மசூதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது இருந்த இடம் அப்படிங்கிறது அந்த மசூதியை உள்ளேயே ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலேயே கண்டெடுக்கப்பட்டது. அப்போது இது பற்றிய ஆய்வு ஏஎஸ்ஐ என்ன சொல்கிறாங்கன்னா, 1600 தொடக்க காலகட்டத்தில், அதாவது 16வது நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த இடத்துல ஒரு இந்து மத கோயில் இருந்தது. அவுரங்கசீப் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த கோயில் இடிக்கப்பட்டு அதற்கு பிறகு, இல்லை இடிக்கப்பட்டுங்கிற வார்த்தையை தாண்டி இந்த கோயில் வந்து புனரமைக்கப்பட்டு இல்லை மாற்றப்பட்டு அந்த இடத்துல மசூதி அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏஎஸ்ஐ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். சரி, அப்படியே நடந்ததாகவே இருக்கட்டும். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. 1991 நம்ம இந்திய வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 15 August 1947 நமக்கு சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திற்கு பிறகு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். என்னன்னா, அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான செட்டப் இருந்ததோ அதே மாதிரியான முறை தான் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம பின்பற்றணும். அதற்கு முன்னாடி ஒரு கோயில் இருந்ததாகவோ இல்லை அதற்கு பிறகு அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டதாகவோ பழைய கால வரலாறுகள் சொன்னதுன்னா கூட அதை பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. அயோத்தி கோயில் மட்டும்தான் இதில் விதிவிலக்கு. அப்போது பல இடங்களில் இந்து கோயில்கள் இருந்திருக்கலாம், பூமியை கிளறி பார்க்கும்போது அந்த இடத்துல சிலைகள் கிடைத்திருக்கலாம், அதற்காக அந்த இடத்தில் கோயில் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு அது என்ன மாதிரியான வழிபாட்டு தலமாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான்
கருத்தில் கொள்ளப்படும் அப்படிங்கிறது இந்த 1991 இந்திய வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் வந்து தெளிவாக சொல்லுது. இப்படி இருக்கும்போது ஞானவாபி அப்படிங்கிற அந்த மசூதியை இப்போ பிரச்சனையாக மாறியிருக்கு. தவிர அந்த சிலைகள் எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான கார்பன் டேட்டிங்க்கும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்னாடி அந்த கார்பன் டேட்டிங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இப்படி வழக்குகளுடைய வாதங்களுக்கு ஏற்றவாறு காலத்துக்கு ஏற்றவாறு இந்த ஞானவாபி மசூதியினுடைய வழக்குங்கிறது திசை மாறி போய்கிட்டே இருக்கு. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய பிறகு புதிதாக இப்போ ஞானவாபி மசூதிங்கிறத கையில் எடுத்திருக்காங்க இந்து அமைப்பினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா, வாரணாசி நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய சமீபத்திய தீர்ப்பு இதுதான். அந்த இடத்துல கௌரியம்மனை வழிபடுவதற்கான வாய்ப்பை இந்து மதத்தினருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் 7 நாட்களுக்குள் இங்கே காசி விஸ்வநாதர் கோயிலில் இருந்து அர்ச்சகர்களை நியமித்து அந்த இடத்துல பூசை புனஸ்காரங்கள் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும், ஆகம அடிப்படையில் அந்த இடத்துல பூசை நடைபெறுவதற்கான வாய்ப்பை வாரணாசி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அது தொடர்பான வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் இவ்வளவு நாள் அங்கே தொழுக நடத்திட்டு போனதவங்க நடுவில் ஒரு பேரிகார்டு போட்டு அந்த இடத்த வந்து இப்போ பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக எந்நேரமும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே பணியில் இருக்காங்க. ஒரு புறம் வந்து மசூதிக்குள்ளே போவாங்க, இன்னொரு புறம் இந்து மத கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய சுச்சுவேஷன். ஆனால் நாடு முழுவதும் நிறையா கோயில்கள் இருக்குது, அந்த கோயில்களில் போய் வழிபடுவதற்கே ஆட்கள் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான நிலை. ஜனவரி 25 ASI ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று கொடுத்ததில் சிங்க தலையும் யானை உருவமும் பொறித்த சிலைகள் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டது. இதையெல்லாம் பார்த்த வாரணாசி நீதிமன்றம் இது தொடர்பான தீர்ப்பையும் பூசை செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து நீரூற்று இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர அந்த இடத்துல சிவலிங்கத்துக்கான ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிறது இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த 1991 இந்திய வழிபாட்டு சட்டம் சொல்லக்கூடிய விஷயத்தை மையப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது நீதிமன்றத்தை நாட போகிறாங்க, மேல்முறையீடு செய்ய போகிறாங்க. ஸோ வழிபாட்டு தலங்களில் குறுக்கிடக்கூடிய வகையில் இந்த செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது இஸ்லாமிய சகோதரர்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு. இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகளுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை சரிவர பின்பற்றுகிறார்களோ இல்லையோ அடுத்த மதத்தில் தலையிடுவதை ஓரளவு நிறுத்தி கொள்ளலாம், இல்லை தவிர்த்து கொள்ளலாம். உன்னுடைய சுதந்திரம் முன்னோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த இடத்துல இந்த கோட்பாடு மாறுகிறதா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே பொருத்தி பாருங்கள். இதில் இவங்க சைடு தப்பு இருக்குது, அவங்க சைடு சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான வாக்குவாதங்களுமே இங்கே செய்வதற்கு இடமில்லை. ஏன்னா இந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது, நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் நமக்கு இறுதியானதாக கருத்தில் கொள்ளப்படும். அந்த வகையில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு வந்து செய்தியாக சேர்ப்பது மட்டுமே நமது கடமையாக இருக்கிறது. மக்களுடைய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.